வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த இடத்துல என்ன தகவல் தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா, நாளை தமிழகத்தில் 19 மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லி வானிலை மையம் வந்து ஒரு தகவல் கொடுத்துருந்தாங்க. இப்போ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை நாளை வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 13, கிட்டத்தட்ட 3 மாவட்டங்களுக்கு பள்ளிகள் விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை சற்று முன்பு மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டிருக்காரு. ஸோ எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கனமழை காரணமாக காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் நாளை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மழை வெள்ள பாதிப்பால் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை. திருவள்ளூர் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் அங்கே மழை வெள்ள பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால பெரும்பான்மையான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளை தான் வந்து தங்குவாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகள் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது குறித்து பார்த்தீங்கன்னா எல்லா மீடியா சேனல்ஸுமே அஃபிஷியல் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு, வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஏற்கனவே 19 மாவட்டத்தில் இந்த மாதிரி பள்ளிகள் விடுமுறைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ 3 மாவட்டங்களுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இதே போன்று மற்ற மாவட்டங்களையும் பள்ளிகள் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை அந்தந்த மாவட்ட ஆட்சியர் வந்து வெளியிடுவாங்க. அப்டேட் வந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நன்றி.